பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டில் வந்து போன வீடியோவில் நம்ம பாவகைகள் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அலகிடுதல் பார்க்க போகிறோம். ஒரு குறள் கொடுத்து அலகிடுதல் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விரிவாக காண்போம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் அலகிடுதல் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ அலகிடுதல் பிரிக்கிறதுக்கு நமக்கு இந்த அலகீடுகள் பிரிப்பதற்கு நமக்கு குறில் நெடில் வேறுபாடுகள் வந்து தெரிந்திருக்கணும். ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான், குறில் எழுத்துக்கள்னால் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும், நெடில் எழுத்துக்கள்னால் இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும், மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இப்போ நம்ம இந்த அலகீடுகள் பிரிப்பதற்கு அலகீட்டு வாய்ப்பாடு, இப்போ எப்படி நம்ம மேக்ஸில் வந்து ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி சம்ஸ் போடுறோமோ அது மாதிரி இந்த அலகீடுகள் பிரிப்பதற்கு சில வாய்ப்பாடுகள் இருக்குது. அந்த வாய்ப்பாடுகளை வந்து நம்ம மனப்பாடமாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த அலகீட்டு வாய்ப்பாடு பிரிக்கும் பொழுது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ அந்த அலகீடுகள் பிரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு அசை கொடுத்துருக்காங்க. இப்போ எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். இப்போ ஓரெழுத்தோ இரண்டெழுத்தோ நிற்பது அசையாகும். இது நேரசை நிறையசை என இரு வகைப்படும். அசை பிரிக்கும் பொழுது ஒற்றெழுத்துக்களை வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நேரசை எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். தனி குரில், இப்போ இதில் வந்து ப அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தனி குரில். அடுத்து வந்து தனி குரிலோடு ஒற்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ பல் என்பது ஒரு குரிலும் ஒரு ஒற்றும் சேர்ந்து வந்துள்ளது. இப்போ தனி நெடில் அப்படின்னு சொன்னால் பா என்பது தனி நெடில், தனி நெடில் ஒற்று. இப்போ தனி நெடில் அப்படின்னு சொல்கிறப்ப பா அதோட ஒரு ஒற்று இல் சேர்ந்து பால் என்று வந்துள்ளது. இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது நேரசை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிறையசை. இப்போ நிறையசை வந்து இரு குரில், இப்போ அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அ நீ என்பது இரண்டு குரில் வந்து சேர்ந்து இரு குரில் ஒற்று. இப்போ அணில் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஆ நீ என்பது ஆ என்பது குறில், நீ என்பது குறில், அப்போ ரெண்டு குறில் இருக்குது. அப்போ இரு குறில் அதோட ஒரு ஒற்று சேர்ந்து ஒற்று இல் சேர்ந்து அணில் என்று வந்துள்ளது. அடுத்து குறில் நெடில். இப்போ குறில் இதில் வந்து விழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வி என்பது குறில், லா என்பது நெடில், அப்போ ஒரு குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்துள்ளது. அடுத்து உள்ளது குறில் நெடில் ஒற்று. இப்போ விழார் அப்படின்னு சொல்கிறப்ப வி என்பது குறில், லா நெடில், அதோட இரு என்ற ஒற்று சேர்ந்து விழார் என்று வந்துள்ளது. இப்போ நேரசைனா எப்படி வரும், நிறையசைனா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சீருக்குரிய வாய்ப்பாடுகள். இப்போ ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர்க்குரிய வாய்ப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஓரசைச்சீர், இப்போ வந்து நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. இந்த ஓரசை சீர் என்பது வந்து திருக்குறளில் வந்து கடைசி சீரில் மட்டும்தான் வரும். இடையில் இருக்கக்கூடிய ஆறு சீர்களுக்கும் வந்து இந்த ஓரசை சீர் வந்து வராது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஏழு சீர் பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திருக்குறளில் அந்த ஏழு சீரை எழுதுகிறப்ப கடைசி சீர் மட்டும் ஓரசை சீராக இருக்கும். இப்போ நம்ம திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களால் ஆனது. வெண்பாவின் பொது இலக்கணப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெண்பாவின் பொது இலக்கணத்தில் கடைசி சீர் வந்து ஓரசை சீராக இருக்கும். ஓரசை சீருக்குரிய வாய்ப்பாடு நேர் நாள், நிறைமலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு என்று முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவின் பொது இலக்கணத்தில் பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த திருக்குறள் அலகீடுகள் பிரிக்கும் பொழுது அந்த ஆறு சீரில் வந்து காய்ச்சீர் கனிச்சீர்லாம் வரும். இறுதி சீர் மட்டும் என்ன பண்ணும், ஓரசை சீராக இருக்கும். இதை நினைவில் கொண்டு நம்ம என்ன பண்ணணும், திருக்குறளை வந்து பிரிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈரசை சீர். ஈரசை சீர் வந்து மாச்சீர் விளச்சீர். மாச்சீர் அப்படின்னு சொல்கிறது நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. விளச்சீர் நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கோவிளம் என்று வரும். இது ஈரசை சீர். அடுத்து மூவசை சீர். மூவசை சீர் வந்து காய்ச்சீர் கனிச்சீர் என்று பிரிக்கப்படுகிறது. இப்போ காய்ச்சீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய், நேர் நிறை நேர் கூவிளங்காய். இது வந்து காய்ச்சீர். அடுத்து மூவசை சீரில் கனிச்சீர் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எப்படி நேர் நேர் அப்படின்னு சொல்லிட்டு
நே கடைசியில் வந்து நேர் நேர் அப்படின்னு சொல்லி முடிகிறப்ப அது காய்ச்சீர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்போ கணிசீர் அப்படின்னு சொன்னால் அந்த நேருக்கு பதிலாக நிறை வரும். இப்போ நேர் நேர் நிறை, தேமாங்கனி நிறை நேர் நிறை, புளிமாங்கனி நிறை நிறை நிறை, கருவிலங்கனி நேர் நிறை நிறை, கோவிலங்கனி. இதில் வந்து ஓரசீச்சீர் ஈரசீச்சீர் மூவசீச்சீருக்குரிய வாய்ப்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பாடுகளை நம்ம ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் இந்த திருக்குறளை வந்து அழகிடுதல் வந்து பிரிக்க முடியும். இப்போ இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்போ இந்த குறளுக்குரிய அழகிடுதலை வந்து நம்ம இப்போ பிரிப்போம். இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏழு சீர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சில பேர் விட்டுருவோம், அதனால் இந்த மாதிரி வரிசை எண்ணு போட்டு ஏழு சீரையும் நம்பர் போட்டுக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக செவன் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க, செவன் வரைக்கும். அடுத்து வந்து திருக்குறளை வந்து எழுதிக்கோங்க. திருக்குறளில் வந்து ஏழு சீரை வந்து பிரித்து புத்தகத்தில் இருப்பது போலவே எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சீர் பிரிக்கும் பொழுது ஒரு சீரை விட்டுட்டாலும் அது தப்பாக போயிடும், இல்லை ஒரு எழுத்தை விட்டாலும் சீர் பிரிப்பது தவறாக போகும். அதனால் வந்து நீங்கள் புத்தகத்தை பார்த்து குறளை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து அட்டவணையில் கொடுத்துருக்க மாதிரி சீர் அசை வாய்ப்பாடு இதே மாதிரி கோடு போட்டு தான் எழுதணும். சீர் அசை வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலம் போட்டு அதை பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் போட்டிருக்கீங்க இல்லையா, ஒன் செவன் வரைக்கும் அந்த சீரை வந்து அந்த ஒன்று ரெண்டு மூணில் இப்போ ஒன்று உலகத்தோ, இரண்டாவது சீர் வந்து டொட்டோ, அடுத்து மூன்றாவது சீர் ஒழுகல், நான்காவது சீர் பழக்கற்றும், ஐந்தாவது சீர் கல்லார், ஆறில் அறிவிலா, ஏழு வந்து தா. இப்போ சீர் பிரிக்கணும், சீர் பிரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதில் உலகத்தோ அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு உள்ளது இரு குறில் இருக்குது, இரு குறில் அடுத்து என்ன பண்ணணும், அதை பிரிக்கணும், இந்த மாதிரி குறியீடு போடணும். அடுத்து ஒரு குறில் ஒற்று இருக்குது, அப்போ அந்த ஒற்றோடு சேர்த்து பிரிக்கணும். அடுத்து உள்ளது நெடிலாக இருக்குது, அதை பிரிக்க வேண்டாம் அப்படியே விட்டுருவோம். அப்போ வந்து என்ன பண்ணுது, இரண்டு எழுத்து இருக்குது, ஈரெழுத்து இருப்பின் நிறை, அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது நிறை. அடுத்து வந்து காய் இருக்குது, ஒற்றுக்கு முன்னாடி காய் இருக்குது, ஒற்றை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கணக்கிட மாட்டோம். அப்போ வந்து அதில் குறில் எழுத்து, ஒரு குறில் இருக்குது அப்போ அது நேர், அடுத்து ஓரெழுத்து இருக்குது அப்போ அது நேர். வாய்ப்பாடு வந்து நிறை நேர் நேர் புளி மாங்காய். இரண்டாவது சீர் பாருங்கள், இரண்டாவது சீரில் வந்து டொட்டை அப்படின்னு சொல்லி இருக்குது. டொட்டை அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு குறில் ஒற்று, ஃபஸ்ட்டு இருக்கிறது டோ என்பது குறில், அதோடு சேர்ந்து ஒற்று வந்திருக்கு. அப்போ அந்த ஒற்றை சேர்த்து பிரிப்போம். அப்போ அந்த ஒற்றை வந்து நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்க மாட்டோம். அப்போ டோ என்பது குறில், அதை பிரித்து ஒற்று நீக்கி ஓரெழுத்து இருப்பின் நேர் என கொள்க. அப்போ இது நேர். அடுத்து உள்ளது ட, அதுவும் குறில், ஓரெழுத்து தான் இருக்குது, அப்போ நேர் 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 தேமா. அடுத்து மூன்றாவது சீர் பாருங்கள், மூன்றாவது சீரில் வந்து ஒழுகல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒழுகல் அப்படின்னு சொன்னால் ஓ லு ரெண்டு குறில் இருக்கு, ரெண்டு குறில் இருக்குது, அப்போ இரு குறில சேர்த்து என்ன பண்ணணும், பிரிக்கணும். அப்போ அந்த பிரித்ததுக்கு முன்னாடி இரண்டு எழுத்துக்கள் இருப்பதனால அதை நிறை. அடுத்து உள்ளது கல், ஒழுகல் கல் இருக்குது, அந்த கல்லில் வந்து ஒரு குறிலும் ஒற்றும் இருக்குது, ஒற்றை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ குறில் இருக்குது, அப்போ குறில் ஓரெழுத்து இருப்பின் நேர். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது ஒழு நிறை, அடுத்து உள்ளது நேர், அப்போ நிறை நேர் புளிமா. நான்காவது சீர் பாருங்கள், நான்காவது சீரில் வந்து பல கற்றும் கொடுத்துருக்காங்க. பல அப்படின்னு சொல்கிறப்ப இரு குறில் இருக்குது, அப்போ ரெண்டு குறில சேர்த்து நம்ம பிரிக்கணும். அடுத்து காயிற்று, அப்போ ஒரு குறிலும் ஒற்றும் சேர்ந்துருக்கு, அப்போ அதை பிடிக்கணும். அடுத்து உள்ளது ரூயும் பல கற்றும், அப்போ பல என்பதில் வந்து இரு குறில் இருக்கிறதுனால அந்த குறியீடுகள் போட்டதுக்கு பிரித்ததுக்கப்புறம் ரெண்டு குறில் எழுத்து இருக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ வந்து அதை நிறை. அடுத்து உள்ளது காயிற்று, அப்போ வந்து ஓரெழுத்து இருப்பின் நேர். அடுத்து பிரித்ததில் ரூயும் ஓரெழுத்து இருக்குது, அப்போ அதுவும் நேர், அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய். அடுத்த சீர் கல்லார், க இல், அப்போ ஒரு குறிலும் ஒற்றும் சேர்ந்துருக்கு, அப்போ அதை பிரிக்கணும். அடுத்து நெடில் ஒற்று, அப்போ கல் என்பதில் வந்து ஒரு குறிலும் ஒற்றும் இருக்குது, ஒற்றை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ க என்பது ஓரெழுத்து இருக்குது, அப்போ அதை நேர் என்று
கொள்ள வேண்டும். அடுத்து லார். லாரில் வந்து நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வருது. நம்ம ஒற்றை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ லா என்பது ஓரெழுத்து இருக்குது. அப்போ ஓரெழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் நேர். அப்போ கல்லார் என்பதில் நேர் நேர் அசை வந்து நேர் நேர் இருக்குது. அப்போ நேர் நேர் தேமா. இப்போ ஆறாவது சீர் பிரிக்க போகிறோம். ஆறாவது சீர் வந்து அறிவிலா. அறிவிலா அப்படின்னு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு அரி இரு குறில் இருக்குது. அப்போ ரெண்டு குறியில் நம்ம பிரிக்கணும். அடுத்து விழா அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு குறிலும் நெடிலும் இருக்குது. அதை பிரிக்க வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். அப்போ அரி இரு குறில் இருக்கிறதுனால அப்போ அந்த குறியீடுகள் போட்டதுக்கு முன்னாடி இரண்டு எழுத்துக்கள் இருக்குது அரி என்பதில். அப்போ ரெண்டு எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நிறை. அடுத்து விழா அப்படின்னு சொல்கிறதுலையும் ரெண்டு எழுத்து இருக்குது. அப்போ ரெண்டு எழுத்து இருப்பின் அதுவும் நிறை. அப்போ அசை நிறை 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 கருவிலம். அடுத்து ஏழாவது சீர். இது வந்து கடைசி சீர். இதில் ஓரசை சீர் மட்டும்தான் வரும். ஈரசை சீரோ மூவசை சீர்களோ வராது. இப்போ தார். தார் என்பதில் வந்து நேர். அந்த இதை பிரிக்க முடியாது. ஒரு நெடிலும் ஒற்றுந்தான் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ தார் அப்படின்றதில் வந்து தாய் என்பது நெடில் ஓரெழுத்து இருக்குது. அப்போ நேர் நாள். இதெல்லாம் பிரித்து முடிச்சுட்டு நீங்கள் கீழே கடைசியில் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த குறட்பா நாள் என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நம்ம அலகிடுதல் பிரிக்கிறத முடிக்கணும். அலகீடுகள் வந்து பிரிப்பதற்கு வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் வாய்ப்பாடுகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தான் நம்மளால் அலகீடுகள் பிரிப்பது எளிமையாக இருக்கும். அலகிடுதல் பிரிக்கும் பொழுது நம்ம ஒற்றெழுத்துக்களை வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஒற்றெழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்களையும் வரும். ஆயுத எழுத்தும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அதை வந்து நம்ம பிரிப்போம், ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இது மாதிரி ஒரு சீரில் வந்து ரெண்டு ஒற்றெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஒற்றெழுத்தையும் சேர்த்து தான் பிரிக்கணும். ஒற்றெழுத்துக்களை தனித்து பிரிக்கக்கூடாது. இப்போ ஒரு குறியிலோ எடுத்து ரெண்டு ஒற்று வந்தாலோ அல்லது ஒரு நெடில் எடுத்து ரெண்டு ஒற்று வந்தாலோ ரெண்டு ஒற்றையும் சேர்த்து தான் பிரிக்கணும். ஒற்றை தனித்து பிரிக்கக்கூடாது. ரெண்டு ஒற்றை சேர்த்து பிரித்தாலும் அந்த ஒற்றை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து நெடிலா குறிலான்னு பார்த்து அந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். அலகிடுதல் பிரிக்கும் முறையை நம்ம அறிந்து கொண்டோம். நன்றி.